தன்னுடைய குடும்பத்தையும் தன்னை நாடி வருகிறவர்களுடைய குடும்பத்தையும் எவன் ஒருவன் பாதுகாத்து அவருடைய வாழ்க்கையிலே நெறிப்படி வாழ்கிறானோ அவனை மைந்தன் என்று அழைப்பது வழக்கம். அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது முருகப்பெருமான் தன்னுடைய குடும்பத்தையும் பார்க்கிறான், தன்னை நாடி வருகிற கோடானு கோடி பக்தர்களுடைய உள்ளங்களிலெல்லாம் இறங்கி அவர்கள் துயரை தன் துயர் போல ஏற்றுக்கொண்டதனாலே அவனுக்கு மைந்தன் என்கிற பெருமையை பெருமையோடு நாம் வழங்கி கொண்டிருக்கிறோம். அதுதான் மைந்த என்கிற சொல்லுக்கு விளக்கம். அப்ப அப்பேற்பட்ட அற்புத பெருமகனுடைய விழாவிலே நாம் இணைந்திருக்கிறோம். ஆறு படை வீடுகள் என்று நாம் சொல்லுகிறோம். ஆறு படை என்று யார் எப்படி வகுத்தார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. திருமுருகாற்றுப்படைக்கு முன்பாக அந்த ஆறு படை என்கிற வழக்கு இல்லை. திருமுருகாற்றுப்படையிலே நக்கீரர் பெருமான் அங்கே வகுக்கிற பொழுது அந்த ஆற்றுப்படையிலேதான் அந்த படை வீடுகளை எல்லாம் மிக அருமையாக அற்புதமாக வகுத்து வைத்திருக்கிறார். இங்கே பல அறிஞர் பெருமக்கள் நின்று கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சி அமைவதற்கு அடிநாதம் நான் ஆரம்பத்திலே சொன்னதைப் போல இந்த கந்தசஷ்டி விழாக்குழுவை சார்ந்த பெருமக்கள் மிக அருமையாக ஏற்பாடு செய்திருக்கிறார். காலத்தின் அருமை எனக்கும் தெரிகிறது. காலத்தினுடைய அருமைகளை ஆறு அறிஞர்கள் பேச வேண்டியிருக்கிறது. அதிலே படை வீடுகளிலே பக்தர்கள் மனம் கவர்ந்த படை வீடு எது? திருப்பரங்குன்றம் என்று சொல்வதற்காக மிகச்சிறந்த பேராசிரியர் கவிஞர் சதுரகிரி அற்புதங்கள் என்கிற நூலை இந்த மண்ணுக்கு வழங்கி சதுரகிரியிலே நாளும் நடந்து கொண்டிருக்கின்ற அற்புதங்களை எல்லாம் தன் எழுத்து தூரிகையிலே அந்த எழுத்து வடிவத்திலே கொண்டு வந்திருக்கின்ற ஒரு நல்ல ஆசிரியர் பேராசிரியர் ஞானகுரு அவர்கள் திருப்பரங்குன்றமே என்று சொல்வதற்காக வந்திருக்கிறார். உற்சாகமா கைதட்டலாம், தப்பு கிடையாது. அற்புதமாக திருப்பரங்குன்றத்தை தாங்கி வந்திருக்கிறார். ஞான குருவாக வந்து அமர்ந்திருக்கிறார். அவரை தொடர்ந்து குற்றாலம் பராசக்தி மகளிர் கலைக்கல்லூரியிலே பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற திருமதி வேளம்மாள் முத்தையா அவர்கள் திருச்சீர் அடைவாயே என்று சொல்வதற்காக பெருமையோடு உரைந்திருக்கிறார்கள். குற்றாலம் குற்றால தமிழ் இங்கே கொஞ்சி விளையாட இருக்கிறது. தென்பொதிகை சாரல் என்று சொல்லுவார்களே, அந்த அடிப்படையிலே பொதிகையே இங்கே வந்து நம்மோடு தமிழோடு இங்கே விளையாட இருக்கின்ற அற்புதம் இங்கே நிகழ இருக்கிறது. திருச்சீர் அலைவாய் என்று சொல்ல பெருமைக்குரிய அம்மையார் அவர்கள் வந்திருக்கிறார். இல்லை இல்லை, திருஆவினன் குடிதான் என்று சொல்வதற்காக சித்தர் மரபில் வந்த நாங்கள் எல்லாம் வணங்கிக் கொண்டிருக்கின்ற வாசியோக சித்தர் இளங்கோ சுவாமிகள் மதுரையிலே ஆதிகுரு ஆத்ம ஞான பொது நூல் சாஸ்திர சபை என்று சொல்கின்ற ஒரு அற்புதமான சபையை வைத்து நிறைய இளைஞர்களை இன்றைக்கு வாசியோக நெறியிலே பழக்கப்படுத்திக் கொண்டிருக்கின்ற பெருமைக்குரிய இணைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்களும் கேட்க இருக்கிறீர்கள். பழம் முதிர் சோழையே என்று சொல்வதற்காக போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய கவிஞர் நௌஷாத் அவர்கள் வந்திருக்கிறார். இல்லை இல்லை, பக்தர்கள் மனம் கவர்ந்த படை வீடு திருத்தணிகைதான் என்று சொல்வதற்காக அகில இந்திய வானொலி நிலையத்தினுடைய மூத்த அறிவிப்பாளர் சோதிட சாம்ராட் ஞானசம்பந்தன் வந்திருக்கிறார். இந்த ஆறு பேர் வந்திருக்கிறார். ஒரு அருமைக்குரிய அற்புதமான விழா இந்த விழா. இந்த விழாவிலே ஆறு அறிஞர் பெருமக்கள் தாங்கள் சார்ந்திருக்கிற அந்த படை வீடை பற்றி நம்மிடத்திலே நிறைய செய்திகளை இங்கே கொட்டி வழங்க காத்திருக்கிறார்கள். ஒரு செய்தி, நம்மெல்லாம் கிரிவலம் சென்று கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு படை வீடுக்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது. இல்லை என்றால் அது படை வீடாக ஏற்படுத்தி இருக்க முடியாது. ஆறு படை வீடுக்குமே சிறப்பு இருக்கிறது. இங்கே பெருமைக்குரிய கவிஞர் அப்பச்சி சபாபதி வந்திருக்கிறார். இன்னும் நிறைய பெருமக்கள் உள்ளே அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் ஆரம்பத்திலே சொன்னதை போல எது எப்பொழுது நடக்க வேண்டுமோ அது அப்பொழுது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த அடிப்படையிலேதான் இங்கே பெருமக்கள் அருமையாக வந்திருக்கிறார்கள். முருகனுடைய சிறப்பை எல்லாம் இடையிடையே புகுந்து புகுந்து நான் சிலவற்றை சொல்ல இருக்கிறேன். எனவே முருகனது பெருமையை சொல்வதற்கு இந்த ஒரு நா போதாது. இங்கே வந்திருக்கிற ஆறு பெருமக்களுடைய நா போதாது. அவனுடைய பெருமையை நாளெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அவனது அருமையை எப்பொழுதும் நாம் மனதார பிறரிடத்திலே பகிர்ந்து அவனை அருமையாக வழிபாட்டுக்குரிய ஆராதனைக்குரிய பெருமைக்குரிய கடவுளாக நாம் வழிபாடு செய்ய முடியும். எல்லாவற்றிற்கும் மேலாக அவன் நம்முடைய கடவுள், தமிழ் கடவுள். தமிழ்தான் முருகன், முருகன்தான் தமிழ். அழகு எல்லாம் இங்கே
கடல் மலை திறந்த வெள்ளம் போல அறிஞர் பெருமக்கள் அற்புதமாக பேசி இருக்கிறார்கள். முதலாவதாக பக்தர்கள் மனம் கவர்ந்த படை வீடு பரங்குன்றமே என்கிற அணியினுடைய பெருமைக்குரிய பேராசிரியர் ஞானகுரு அவர்கள் இதோ வருகிறார். அவரை உங்கள் சார்பாக வருக வருக என அழைப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். முருகனின் கைவேல் முன்வினை தீர்க்கும் வேல் என்று அருணகிரிநாதர் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட அற்புதமான தமிழ் கடவுள் முருகபெருமானை வணங்கி இந்த அற்புதமான பட்டிமன்றத்தின் நடுவராக வீற்றிருக்கக்கூடிய அண்ணன் சண்முக திருக்குமரன் அவர்களை வணங்கி இந்த சபையை வணங்கி இங்கு வந்திருக்கிற மெய் அன்பர்களை வணங்கி என் உரையை துவங்குகிறேன். பக்தர்களின் மனம் கவர்ந்த படை வீடு பரங்குன்றம் தான். எப்படின்னா திருப்பார்கடலிலே திருமால் வீற்றிருக்கிற பொழுது ஆனந்த நடனம் புரிந்து கொண்டிருக்கிறார் சிவபெருமான். அந்த ஆனந்த நடனத்திலே லயித்து போன பெருமாள் இரண்டு துளி கண்மணிகளை சிந்துகிறார். அந்த இரண்டு கண்மணிகளும் இரண்டு பெண்மணிகளாக வருகிறார்கள். ஒன்னு அமிர்தவல்லி, இன்னொன்று சுந்தரவல்லி. இந்த ரெண்டு பிள்ளையும் பருவம் எய்தியவுடன் திருமணம் முடிப்பதற்கு வரம் தேடுகிறார்கள். இந்த பிள்ளைகளோட சொந்த மாமன் முறை முருகபெருமான். முருகனை திருமணம் முடிக்கணும், ரெண்டு பிள்ளையும் ஒத்தகால நிக்குது. போய் நிக்கிற அப்ப முருகபெருமாள் என்ன சொல்றாரு, நான் சூரபத்மனை வதம் செய்யாமல் மனம் முடிப்பதில்லை, அது வரைக்கும் நீங்க காத்திருக்கணும், உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒற்றுமை இருக்கா என்பதை பரிசோதிப்பதற்காக இன்னொரு ஜென்மத்தை கொடுக்கிறார்கள் அந்த ரெண்டு பிள்ளைக்கு. ஒன்னு விண்ணுலகத்துல வளருது, இன்னொன்னு மண்ணுலகத்துல வளருது. இந்திரனுக்கு துன்பம் விளைவித்த சூரபத்மனை வதம் செய்கிறார். சூரபத்மன் யாரு, அவட ரெண்டு பகுதியா பிரிச்சீங்கன்னா ஒரு பகுதி நான் என்கின்ற அகம்பாவம், இன்னொரு பகுதி எனது என்கிற மமதை.